என்ன இதுக்கு வந்திய தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் திருத்தவே முடியும். பிரம்மச்சாரி மூவாசியும் இல்ல, மண்ணோட ஆசை வருத்தம், எனக்கு தெரியுது இருக்கு, ஆனா செயல்பாடு இல்ல. வாயில திருப்பே மடப்பயில் அதுவாட அர்த்தம் அது இல்லையப்பா. வேண்டான்னு வெறுத்திருக்கேன், நான் வெறுத்திருக்கேன், அறுத்திருக்கலாம். வாயில வச்சா என்ன சொல்றாலும் அப்படியே கேப்பாரு. நில்லுன்னா நிக்கிறாரு, உட்காருனா உட்காராரு, படுக்கிறாரு. அப்படி தங்கமான மாப்பிள மக புருஷன் மாமியா பெருமையா சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். இப்ப பக்கத்து வீட்டுல சொல்ற என்ன சொக்கு போடி போட்டாடோ தெரியல, இந்த பய அவ வச்சே கேக்குறேன். புரியுதா இல்லையா? புரியுது புரியுது. மக சொல்லி மருமகன் கேட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கு, மருமக சொல்லி மகன் கேட்டான்னா தப்பா படுதே. தப்பா படுது. இந்த ஆசையெல்லாம் விட்டு தொலைக்கணும்டா. நம்மளும் மகளா இருந்து மருமகளாகி அப்புறம் மாமியால் ஆனோம்ங்கிற சிந்தனை எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னா நாட்டுல பிரச்சனை இல்ல. சரி, இங்க விஷயத்துக்கு வா. பேச்செல்லாம் வெக்கடையதே பேசுற, இப்படி கையடியா அடிச்சுக்கிட்டு தெரியா போடா. உன்னை அடிக்க போட்டிருக்கேன் பாரு, அதை முதல்ல புரிஞ்சுக்க. கையில இசை கருவி சத்ததால கட்ட. ஆமா, பாட்டுக்கு தாளம். இருக்கட்டும், மாதிரி சோத்துக்கு தாளம் போற மதியா? அதெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளையோட உங்களுக்கு ரொம்ப கூர்மையா இருக்கு. அரியாதனத்தில் வெள்ளை பூண்டு பனினா ஆடை, வெள்ளை களை உடுத்தி. ஆமா, தூய்மையான உள்ளத்தோடு. நீங்க எப்படி பிறந்தீங்க? எங்க அப்பாவோட தொடையில இருந்து. கை விடுங்க. எதுக்கு குடுங்க? ஒண்ணு தொடக்கூடாது. சும்மா அட சுத்தமாத்தியா இருக்கேன். நல்ல, நம்ப முடியல. இல்ல, சோப்பு போட்டு கழுவிட்டேன். ஓ, எப்பவே தெரிஞ்சு வச்சுனா உன் லட்சணம் என்னன்னு. நல்லா இருக்கேங்கன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல. சோப்பு போட்டு கழுவுனேன்னு சொன்னேன் பாரு. தொட மாட்டேங்கிறீல. நீங்க எப்படி பிறந்தீங்க? தொடையில இருந்து பிறந்தேன். யார் தொடையில? எங்க அப்பா தொடையில. எப்பொழுது தானே நீங்க உங்க அப்பா தொடையில இருந்து வரைக்கும்
எங்க ஆத்தா இடையில இருந்து பிறந்து என்ன தொடக்கி எனக்கு என்ன 150 கிலோமீட்டரா பெரிய உலக அதிசயத்தை சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பக்கம் தான் முட்டை வியர்வை வெப்பம் வித்துக்களால் உற்பத்தி ஆகும். ஒரு குழந்தை உற்பத்தி ஆகணும்னா 12 மாசம் ஆகுது. அப்பா 2 மாசம் சுமக்கணும். எப்படி பிந்தை நாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமரநாதம் இவகை நாதம். விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் யோனி வாயில் புகும். புகுந்த 3வது நாள் தைலமா இருக்கும். 30வது நாள் முழு பிண்டமாகும். 2வது மாதம் தைலம் தலை உண்டாகும். 3வது மாதம் வயிறு உண்டாகும். 4வது மாதம் பாதம் உண்டாகும். 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகும். 6வது மாதம் ஜீவன் உண்டாகும். 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும். 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும். 9வது மாதம் போன ஜென்ம நினைவு உண்டாகும். 9வது மாதம் பூர்வ ஜென்ம உண்டாகும். 10வது மாதம் குழந்தை தலைகீழாக நோக்கி பூமியை நோக்கி கதறி கொண்டு வரும். காயமே இது பொய்யடா, பெருங்க ஆற்றடைத்த பையடா, மாயனார் குயவனாசித மண்ணும் பாண்ட ஓடடா, உப்பு நீர் ஓட்டமுந்தி ஒட்ட வைத்த கூடு, உளுத்த தோளும் வெளுத்த சதையும் இழுத்து கட்டிய கொடுக்க உடம்புக்கு அதான் வித்தியாசம். இப்படித்தான் குழந்தை பிறக்குது. 6வது மாசம் என்ன உற்பத்தி ஆகுது? ஜீவன், உயிர் உற்பத்தி ஆகுது. உயிர் உற்பத்தி ஆகும் போது அந்த மயிரும் உற்பத்தி ஆகுது. ரோமம் முடின்னு பேர் இருக்கு. கோயிலுக்கு நேர்த்திக்கிறதுக்கு என்ன பண்றான்? ஒருத்தர் காது கேக்கும் கருவிய காதுல மாட்டிக்கிட்டு ஒருத்தர் கேக்குற என்னையா காதுல என்ன சொல்ற செவிட்டு மிஷின் அப்படித்தான் சொல்ல முடியும். எப்படிடா அதெல்லாம் தப்பு தப்பாவே பேசுறதா? சரி, காது கேட்கும் கருவி, சரி, அதுதானே அதுக்கு பேரு. ஆமா, அது மாதிரி இதுக்கு பேரு முடின்னு பேரு. மன்னர்கள் அணிவது மணிமகுடம். சரி, முடி இறக்குதல்னு பேரு. ஏன் நமக்கு ஆன்மீகத்துக்குள்ள அவ்வளவு ஒரு தத்துவத்தை வச்சா தெரியுமா? 7200 மணி நேரம் தாயோட கருவறையில ஒரு பிள்ளை இருக்கு. நீ உள்பட 7200 மணி நேரம் உள்ள என்ன சந்தனம் சபாதமா இருக்கு, அங்க இருக்கிறது மலமும் ஜலமும். அப்படி மலை ஜலம் என்னடா கிடைக்குது? சரி, மலமும் ஜலம் தான் இருக்கு. சரி, அப்படி மலை ஜலம் இருக்கிற குழந்தை தலையில இருந்து கபால நீர் வெளியில ஏறணுங்கிறது தான் முடி இறக்குற தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள் ஆன்மீக வழியில. 1.5 மணி நேரம் கடல் தண்ணிகளை கைய வச்சிருந்தாலும் ஒரு நாள் பூரா வாட வரும். சரி, 1.5 மணி நேரம் கை வச்சதுக்கே கடல் தண்ணியோட வாடை இருக்குன்னா 7200 மணி நேரம் கருவில இருந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு நிலைமை? கண்டிப்பா அதுதான் முடி இறக்குதல். முடினா மகுடம், முடி இறக்கிதான் வைக்கப்படுறான். சந்திரத்தை தடவுறான், துண்டை கட்டுறான், புல்லா வாங்கி போடுறான். அப்ப முடின்னு தான் சொல்லணும். முட்டை அடிக்கணும்னு சொல்லாமா? சொல்லப்படாது, சொல்லக்கூடாது இல்ல. சரி, விஷயத்துக்கு வா. உங்க அப்பா பேரு பிரம்மா. அவருக்கு வேலை படைக்கிறாரு. எதை? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் சிவராசி. எல்லாத்தையும் படிக்கிறது. உங்க பாத்திரம் தந்தை. மண்ண படைச்சது எங்க அப்பா. பெண்ண படைச்சது எங்க அப்பா. பொண்ண படைச்சது எங்க அப்பா. பொருளை படைச்சது அவர் தான். மரத்தை படைச்சது எங்க அப்பா. மட்டையை படைச்சது எங்க அப்பா. கொட்டையை படைச்சது எங்க அப்பா. கோழியை படைச்சது எங்க அப்பா. குஞ்ச படைச்சது எங்க அப்பா. ஏன் குஞ்ச படைச்சாரு? உங்க வாயில திருப்பே போட்டு பொதுக்க மடப்பையில நான் முதல்ல சொல்லிட்டேன். இல்ல, ஏன் குஞ்ச படைச்சாரு கேக்குறேன். கோழியை படைக்கும் போது குஞ்சு இல்லாம இருக்கு மாடா? அப்ப அனைத்து எல்லா வித்து இல்லாத சம்பிரதாயம் கீழும் இல்லை மேலும் இல்லை இல்லையா? அந்த கொட்டையை ஏன் படைச்சாரு? அதான்டா விதை. ஓ, விதை இருந்தா தான் உற்பத்தி ஆகிறது. உலக உற்பத்தி இருந்தது. அதனாலதான் ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள வரைக்கும் ஜீவராஜிகளை படைக்கிறது எங்க அப்பா. ஊர்வன, பரப்பன, நடப்பன, தாவரங்கள், விலங்குகள், தேவர்கள், மனிதர்கள், 7 வகையான தோற்றம். வேற என்ன? சரி, ரொம்ப சந்தோஷம். இது என்னது? இசைக்கருவி. யாழ்னு பேரு. அப்படியா? ஆமா. எதுக்கு கொண்டு வந்தியா? மீட்டுறதுக்கு தான். எங்க மீட்டுல பாப்பா? நீ உனக்கெல்லாம் மீட்டு கட்டணும் அவசியமா? நான் பாடும்போது கட்டி தொங்க போடுக்கு நாராயணா ஓராயணா கட்டியை கையில குடிச்சுட்டு எங்க மீட்டு கட்டு பாப்பா? நாராயணா சொன்னா முன்னால இதெல்லாம் இல்லாம தான் இருந்தான். எங்க அண்ணன் பாத்துருக்கியா? சுத்தமா இல்ல. உங்க அண்ணனுக்கு சுத்தமா இல்லையா? எங்க அண்ணன் இதெல்லாம் போட்டுக்க மாட்டாரு. அப்படி சொல்லுங்க. மொட்டமொட்டியா சொன்னா நான் எதை புரிஞ்சுக்கிட்டு போய் பேசுறேன் பாருங்க. நல்ல மனிதன் நினைச்சு பேசிட்டேன். சரி பிள்ளா. சரி சரி. அவர் யார் தெரியுமா? அவனுக்கு எங்க அண்ணன் யாரு தெரியாது? எங்க அண்ணனை தெரியாம வந்திருக்கேன். அந்த மடப்பையவே என்ன அண்ணனை தெரியாம வந்திருக்கேன். தெரியாது. பெரிய கருப்பூரம் பட்டி உங்க பொட்டி அழகி போயிருந்த தெரியுமா? இல்ல தெரியும். வாழ்க்கை ஆனந்தமா இருக்கிறோம்னா ஆனந்தம் என்ன? சரி. ஆமா. உங்க பாட்ட பேரு மகாவிஷ்ணு. எங்க இருக்காரு? நாராயண பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறான். ஏன் பார்க்கடல போய் கிடக்குறாரு அவரு? பார்க்கடல போய் கிடக்கலடா. உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக பார்க்கடல துயில் கொள்கலாம். எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உலகம் மனுநீதி சாஸ்திரப்படி தண்ணியால அழியணும். சரி, கடல் தண்ணி பொங்கி வந்து உலகத்தை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுதான் அந்த பார்க்கடல்ல ஆதிசேடன் அப்படிங்கிற பாம்ப பாயாக கொண்டு அதன் மீது படுத்திருக்கிறார்.
ஓஹோ, அதாவது கடலுக்குள்ள தண்ணி, தண்ணிக்கு மேல பாம்பு. கடல்னா தண்ணி இருந்தா தான், இல்லன்னா தண்ணி இல்லையா. சரி, தண்ணிக்கு மேல பாம்பு, பாம்புக்கு மேல பாட்டு. அப்ப உங்க பாட்டு எந்திரிச்சா பாம்பு வந்துடும். போட்டு உக்ரைனுக்கும் ஒரே மதம் தான், கிறிஸ்தவ மதத்துக்காரன் ரெண்டு பேரும் மதத்தால ஒண்ணு, ஆனா சண்டை போட்டு கொள்றேன். கடல் பொங்கி வந்து உலகம் அழிஞ்சு வரும், தண்ணி வந்துடும் போது பார்த்தா ரொம்ப பெயர். சாமி வேற என்னைய பத்தி நிமிந்து பாக்க வைக்கணும். தம்பி, மாமே, மச்சான், அக்கா, தங்கச்சி, மாமியா, மாமனாரோட குடும்பத்தோட இருந்து நாடகம் பாக்குற காலம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்? உங்க மாதிரி ஆளு தூக்கம் வந்துருச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. நல்லா சொல்றிய வாங்க. ஆமா, ஒரு ஆள் போதுங்க, ஒரு ஆள் போதும். மக்கள் கும்மன் இருக்கோ. சரி, வேற நீங்க சத்தம் கடிச்சு ஆளியாரு. அந்த பிள்ளை உட்காந்து ஒண்ணு கடிக்குது. ஆமையா, ஆமையா, பாம்பு என்னன்னு வள்ளி. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரா? என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா? எங்க அப்பா நம்பி. நம்பி மகனோட? ஆமா. நல்ல மனுஷன். புள்ள வரதுக்கு என்ன கேவலமாவா இருக்கு? அவர் எப்படி மனுஷன் இப்படி பேசுறியடா? என்னடா இப்படி தமிழ்நாட்டுல இருக்கீங்களா? வேற எங்கேயும் போனியா? தமிழ்ல எங்கட தமிழ்கள். தமிழ் 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 கஜானதா பரம் எங்கனங்கம்மனா எரள வளல வள்ளின மெல்லின இடையினும் இந்த சிறப்பு அகர இந்த மொழியில மட்டும்தான் இருக்கு. சரி, அது ரொம்ப சரியா சொல்லணும். தமிழ் காலே பழம் கோழி முஞ்சுனு சொல்லப்படாது. தமிழ் தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழ் முழங்குற மேடை இது. சரி, அதை சரியா பயன்படுத்தணும். அதை விட்டுபடி ஏதாவது சந்தான புஷ்ப பரிமள கிங்கினி முக சரண யுகலா அமிர்த பிரபா சந்திரசேகர மூசிகாரோட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கனை சிந்தாமணி கலசகர கட்ட கபோல திரியம்பக விநாயகன் சிவனை வளமர வளவில் உலக நடையோடு இவர் சித்திரக்கலாப மகிழ என்ற அருணகிரியார் பாடுகிறார். சத்தியப்பிரியாவா? சத்தியப்பிரியா பேச்சுல பேச்சு எங்கே சத்தியப்பிரியா கொண்டே சொல்லுகிறாரு. தெரியும் எனக்கு. விளையாட்டு பருவம் கிளட்டு பருவம் என்ன இவன ஒண்ணு சொல்ல முடியாது. போடா புழைச்சு போ. நல்லா உன்னை பார்த்து எல்லாரும் ஊரே சிரிக்குது பாரு. சாமி இப்படியா இருக்கிறது? சாமி என்ன பிள்ளைய வர சொல்றேன். எந்த பிள்ளை? ஒரு நூறு ரூபாய். நூறு ரூபாயா? காசு வாய பழப்பிரியல. ஒரு பத்து ரூபாய் கழிச்சு தொண்ணூறு குடிச்சாமே. எதுக்குடா இப்பதானே வாங்கி சொல்லுங்க. நீ நூறு எதுக்குன்னு சொல்லு. ஏன்னா நம்மளுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? அப்பாவியா தெரியறியா? ஆமா, பாதியில பாதி ஐம்பது கொடுங்க. ஐம்பது ரூபாய் எதுக்குன்னு சொல்லாம? ஐம்பதுக்கே ஆனா என்ன சொல்றேன்? ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. அரை டீயை குடிச்சிட்டு ஒரு பலகாரம் வாங்கி சாப்பிட்டு போறேன், நல்லா இருப்பியா? அதெல்லாம் கிடையாது. போன எது காசு? ஒரு ஐஸ் வாங்கி சப்பையாது. பத்து ரூபாய் முடியாது. சப்பி சப்பியாங்க சாமி. ஆனா ஒரு பத்து ரூபாயாவது ஒரு ஆள் போடா. ஆனா அஞ்சு ரூபாய் பத்தாதி வாங்கியாது முடியா? எதுக்குடா? போன வருஷம் உருண்டியா இருந்துச்சு, அடிச்சு அடிச்சு சப்பாட்டி ஆக்கியாச்சு. உனக்கு வேற வேலையே இல்லையாடா? அடிக்கிறதே வேலை. உன்னை பார்த்து நாலு பேர் திருந்தா திருந்த. அதுக்கு வேலை இல்ல. சரி கூப்பிடியா பாப்பா. சரி கூப்பிடு. அடி வாடி மல்லாக்க. நல்ல குடும்பம் இதுக்கு. நீங்க எல்லாம் முகவர்களாக்க. அவன் சொல்றது
ராத்திரியில் பாடும் பாட்டு, ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கரை ஈரக்காற்று சேலப்பட்டு மோரம் ஆச்சு, போடு நிலா சோறு
மணி கணக்கில் இருக்கு. சரி இருக்கட்டும், வந்தாரை வாழ வைக்க வந்த முன்னாடி
வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. அப்படி பண்பாடு குறையாமல் அழகான வரவேற்பு அளித்த காரணத்தினாலே அக மகிழ்ந்து உன்னை நான் வாழ்த்துகின்றேன். தமிழான உருவம் தான் தந்தவாணி, தமிழான உருவம் தான் தந்தவாணி, தமிழ் கலையாகும் திருமாணி திருவேணி, தமிழான உருவம் தான் தந்தவாணி. தமிழான உயிரெழுத்தோ பன்னிரண்டு, தமிழான உயிரெழுத்தோ பன்னிரண்டு, குமரன் அழகான கருவிழியும் பன்னிரண்டு, தமிழான உருவம் தான் தந்தவாணி. ஓராறு முகத்தோடு ஈராறு கரம் சேர்ந்தால் எண்ணிக்கை வருவதும் பதினெட்டாம். ஓராறு முகத்தோடு ஈராறு கரம் சேர்ந்தால் எண்ணிக்கை வருவதும் பதினெட்டாம். சீரான இடம் பிரித்தால் செந்தமன்மை எழுக்கும் நேராக வருவதும் பதினெட்டாம். செந்தமிழான உருவங்கள் தந்தவாணி, பள்ளினம் தமை கோரும் அவம் நெஞ்சம் தவமை, பாக்கிடில் தமை கண்டு பகையஞ்சும் நெல்லினம் அறுவடை வீணாகும். தமிழ்த்தே தமிழில் ஆயுதமாம் கையில் ஒழுகின்றது முருகன் ஆயுதமா. ஒழுத்தே தமிழில் ஆயுதமாம் கையில் ஒழுகின்றது முருகன் ஆயுதமா. சாப்பிட்ட சாப்பாடு இப்பதான் வேலை செய்யுது. மேல வந்துகிட்டே இருக்கேன் நானும், எவ்வளவு நேரத்தை சாப்பிடுற முடியல. அருமையான வரவேற்பு வந்தாரை சீரண சக்தி குறைஞ்சு போச்சு, அதான் காரணம். எரியா தொண்டை வந்து இந்த உறப்பு காரமா இருந்ததா? நீங்க சாப்பிட்டது காரணம், நான் அதையா சாப்பிட்டேன்.